ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 4/11/2021 தீபாவளி அன்று கேதார கௌரி விரதமானது அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இறைவனை விட்டு இமை பொழுதும் நீங்காத வரம் வேண்டும் என்பதற்காக அன்னை இருந்த விரதம்தான் கேதார கௌரி விரதம். அன்னையின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் தனது ஒரு பாகத்தை விட்டு கொடுத்தார். தீபாவளி பண்டிகை நாளில் கேதார கௌரி விரதமானது அனுஷ்டிக்கப்படுகின்றது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய உறவானது மேம்பட திருமணமான பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். ஐப்பசி மாத அமாவாசை நாளில் கேதார கௌரி விரதமானது கொண்டாடப்படுகின்றது. சிவனை குறித்து அன்னை பார்வதி மேற்கொண்ட விரதங்களில் மிக முக்கியமானது இந்த கேதார கௌரி விரதம். சிவனும் சக்தியும் இணைந்த சுரூபத்தை இந்த விரதம் பெற்றுத்தந்ததால் பெண்கள் விரும்பிய எல்லா வளங்களையும் இந்த விரதம் அள்ளி கொடுக்கும். சிவசக்தி இணைந்திருந்தால் மட்டுமே இந்த உலகமானது இயங்கும் என்பதை உணர்த்தும் விதமாக கேதார கௌரி விரதத்தினை பூர்த்தி செய்து அன்னை பார்வதியானவள் சிவபெருமானின் உடம்பினில் சரிபாதியை பெற்று தனது உரிமையை நிலைநாட்டினார் என்கிறது புராண கதை. இந்த விரதத்தை எந்த பெண்கள் அனுஷ்டிக்கின்றார்களோ அவர்களுடைய கணவரின் ஆயுளானது அதிகரிக்கும், மாங்கல்ய பலமானது அதிகரிக்கும் என்பது ஒரு ஐதீகம். கேதார கௌரி விரதம் என்பது சிவபெருமானை நினைத்து ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான விரதம். கேதார கௌரி விரதம் மேற்கொண்டே பார்வதி தேவி சிவபெருமானின் இடப்பாகத்தை பெற்றார். அதனால் இறைவன் அர்த்தநாரீஸ்வரரானார். சிவபெருமானை போற்றும் விரதங்கள் பல இருந்தாலும் ஐப்பசி மாத கேதார கௌரி விரதம் மகா விரதங்களுள் ஒன்றாக போற்றப்படுகின்றது. மிகவும் முக்கியமானதாகவும் இந்த விரதமானது பார்க்கப்படுகின்றது. இந்த விரதத்தை மேற்கொள்வதற்கு ஒரு புராண கதை இருக்கு. ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தில் இருந்தபோது பிருங்கி முனிவர் தரிசனம் செய்ய வந்தார். அப்போது பிருங்கி சிவபெருமானை மாத்திரம் வலம் வந்து வணங்கினார். மகரிஷி சக்தியாகிய தன்னை விடுத்து சிவத்தை மட்டும் நமஸ்கரிப்பது ஏன் என்று பார்வதி தேவி சிவபெருமானிடம் கேட்டாள். அன்னையின் கேள்வியின் பொருள் அறிந்த அப்பனும் இந்த உலகிற்கு சிவன் இல்லையில் சக்தி இல்லை எனவும் சக்தி இல்லையில் சிவம் இல்லை என்பதையும் உணர்த்தவும் திருவுளம் கொண்டார். ஈசன் மனதில் நினைத்ததை உள்ளூர உணர்ந்த அன்னை கைலாயத்திலிருந்து நீங்கினாள். கேதாரம் என்னும் மலை சாரலுக்கு சென்று அங்கு தங்கி ஈசனை லிங்க வடிவமாய் பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பித்தாள். புரட்டாசி மாத வளர்பிறை அஷ்டமி அன்று தன் பூஜையை தொடங்கி தொடர்ந்து 21 நாட்கள் கடுமையான விரதம் மேற்கொண்டாள். அன்னையின் தவம் கண்டு மனம் கனிந்த ஈசன் உமையின் முன் தோன்றி சர்வ ஜெகன் மாதாவான நீ வேண்டுவது என்ன என்று கேட்டார். அப்போது அன்னை ஈசனை வணங்கி இந்த உலகில் ஆண்களும் பெண்களும் சமம் என்பதை உணர்த்த உலகின் முதலோனான தாங்கள் தங்களின் பாதியை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். ஈசனும் அன்னையின் வேண்டுகோளுக்கிணங்கி தன் இடப்பாகத்தை அம்மைக்கு வழங்கி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்தார். மனம் மகிழ்ந்த அன்னை தான் மேற்கொண்ட விரதமே தனக்கு இந்த வரத்தை வழங்கியது என்பதை உணர்ந்து இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவ்வாறு மேற்கொள்ளும் சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் கணவனை விட்டு பிரியாத ஆனந்த வாழ்வும் கிடைக்கும் என்று ஆசீர்வாதம் செய்தார். இந்த கேதார கௌரி விரதமானது மொத்தம் 21 நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. கலசத்தில் தேங்காய் வைத்து கும்பம் தயார் செய்ய வேண்டும். பின் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். பூக்கள், அதிரசம், அப்பம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, நோன்பு கயிறு ஆகியவை படைக்கப்பட வேண்டும்.
நோன்பு கயிறானது 21 இழைகளால் பின்னப்பட்டுள்ளதாக இருக்க வேண்டும். விநாயகர் பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து முதலில் வணங்கிவிட்டு பின் கும்பத்தில் அம்மையப்பரை ஆகாவாகனம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி சிவன் மற்றும் சக்திக்கான பாடல்களை பாடி வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நோன்பு கயிற்றில் முடிச்சு ஒன்றை போடப்பட வேண்டும். விரத நாட்களில் பகலில் உணவு உண்ணாமல் இரவில் இறைவனுக்கு படைத்த படையலை நாம் உண்ண வேண்டும். இவ்வாறாக 21 நாட்கள் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். 21 நாளான அமாவாசை அன்று முழுவதும் உணவு உண்ணாமல் வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். இந்த நாளில் மாலை பிரதோஷ வேலைக்கு பின்பு நோன்பு கயிறை கட்டிக்கொள்ள வேண்டும். நோன்பு கயிறானது முழங்கைக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் நோன்பு கயிறை அணிந்து கொள்ளலாம். முந்தைய வருடம் கட்டப்பட்ட நோன்பு கயிறினை கலற்றி பூஜை நடந்த மறுநாள் நீர்நிலைகளில் விட்டுவிடலாம். இந்த கேதார கௌரி விரதத்தை ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு முறையாக யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு மாங்கல்ய பலமானது பெருகும், தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய யோகமானது கிடைக்கும், கணவருடைய ஆயுளானது நீடிக்கும், பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய யோகத்தை தரக்கூடிய விரதமாகவே இந்த கேதார கௌரி விரதமானது பார்க்கப்படுகின்றது. இந்த விரதம் இந்த அமாவாசை தீபாவளி நாளன்று வருது. அன்றைக்கு நம்ம வீட்டில் மிக எளிமையான முறையில் இந்த விரதத்தை மேற்கொண்டு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.